கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம் சங்கீத பகுதியில் 77 சங்கீதம் அதில் 14 வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை வழங்க பண்ணினீர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்தது மாத்திரமல்ல, அவர் அற்புதங்கள், ஏராளம் அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். கடந்த வருடங்களிலே நாம் கேட்ட கொண்ட எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு தந்தருளினார். ஆண்டவர் தொழான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். வேதாகமத்திலே நம்மால் தேவன் செய்த அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்து ஆண்டவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் கூட இந்த 2020 இந்த வருடத்தில் கர்த்தர் இந்த கொரோனாவின் மூலமாக இந்த உலகத்துக்கு தன்னை யார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சமயத்திலே ஜனங்கள் எல்லாரும் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா என்று அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். தமக்கென்று இருக்கிற பிள்ளைகள் உண்மையாய் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் அந்த குடும்பத்தை ஆண்டவர் வழி நடத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் அநேகரை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபடியே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இனி காலம் செல்லாது, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் போய் சேர்வதற்குண்டான ஆயத்தம் நம்மிலே இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.